இந்தியா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு எதிராக இரண்டு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் இந்திய அணி விளையாட இருக்கிறது. இது உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2023-2025 ஆண்டு தொடரை வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் இந்திய அணி தொடங்குகிறது. இந்த தொடரில் பங்கேற்கும் இந்திய அணி என்னவாக இருக்கும் என தொடர்ந்து கேள்விகளும் எழுந்து வருகிறது. மேலும் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இந்திய அணி நிர்வாகம் பெரிய அளவில் மாற்றம் செய்யவில்லை என்றாலும் சில வீரர்களுக்கு ஓய்வளிக்கலாம் என்றும் நம்பப்படுகிறது. மேலும் வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் தொடரில் ரோஹித் சர்மா அணியை தலைமை தாங்குவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய டெஸ்ட் அணியில் ரோஹித் சர்மா, சப்மன் கில், விராட் கோலி, ரஹானே ஆகியோர் விளையாடும் அளவனில் அணியில் இடம்பெறுவது உறுதி. ஆனால் புஜாரா அணியில் இடம்பெறுவாரா என்பதுதான் சந்தேகம். அதற்கு காரணம் புஜாராவின் ஃபார்ம் தான் மிகப்பெரிய சிக்கலாக இந்திய அணிக்காக உள்ளது. புஜாரா அவர்கள் இந்திய அணிக்காக கடந்த 28 டெஸ்டில் 58 இன்னிங்ஸ்களில் ஒரு முறை மட்டுமே சதமடித்து உள்ளார். அதே போல 11 அரை சதங்களை பதிவு செய்துள்ளார். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான தொடரில் புஜாராவுக்கு பதிலாக எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அவர்கள் விளையாடப்படலாம். அதே சமயம் புஜாரா அணியில் இடம் பிடித்தாலும் அவருக்கு ஆடும் அளவனில் விளையாட வாய்ப்பு கிடைக்கும் என்பதற்கு எந்தவித உத்தரவாதமும் இல்லை. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக டெஸ்ட் தொடரில் இளம் பேட்ஸ்மேனான எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அவர்கள் களமிறங்கலாம். இவர் கடந்த ஐபிஎல் 2023 ஆண்டு சீசனில் 13 பந்துகளில் அரை சதம் கடந்து அனைவரையும் கவர்ந்தார். இது தவிர வேகப்பந்து வீச்சாளர் முகமது சமிக்கு இந்த டெஸ்ட் தொடரில் ஓய்வு அளிக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல ஒரு நாள் மற்றும் T20 தொடர்களில் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மாவுக்கு ஓய்வு அளிக்கப்பட்டு டெஸ்ட் தொடரில் மட்டும் விளையாட இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் தற்போது இந்திய அணியானது அடுத்ததாக July 12 வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக விளையாட உள்ளது. அதற்கு முன்னதாகவே தற்போது வெஸ்ட் இண்டீஸ் அணியின் ஜூனியர் வீரர்களை கொண்ட அணியானது இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளது. இங்கு இந்திய வீரர்களுடன் வார்ம்அப் போட்டிகளிலும் விளையாடி வருகிறார்கள். அதில் இன்றைய தினம் நடைபெற்ற போட்டியில் T20 போட்டியாக நடைபெற்றது. இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த வெஸ்ட் இண்டீஸ் அணியானது 19.2 ஓவர்களின் முடிவில் வெறும் 112 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. அதன்பின் இந்த எளிய இலக்கை நோக்கி களமிறங்கிய இந்திய அணியில் இந்த முறை ஓப்பனிங்கில் சூரியகுமார் யாதவும் ஜெய்ஸ்வால் களமிறங்கி வந்த பந்துகளை எல்லாம் சிக்ஸர் பவுண்டரி என்று விளாசி தள்ளினர். வெஸ்ட் இண்டீஸ் அணி வீரர்கள் 20 ஓவர்கள் போராடி சேர்த்த 112 ரன்களை வெறும் 6.2 ஓவர்களில் சூரியகுமார் யாதவும் ஜெய்ஸ்வாலும் அடித்தனர். இதில் சூரியகுமார் யாதவ் 72 ரன்களும் ஜெய்ஸ்வால் 44 ரன்களையும் எடுத்திருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.